everyone, aslamalaikum. This is Amir from Amir Recipes and Vlog. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா எங்க மாமி வீட்ல போய் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு செய்ய போறேன் அப்படினா 2 kg 2 kg of ஜீரக சம்பா ரைஸ் then 6 box of mushroom. சோ ரெண்டையும் சேர்த்து 2 kg மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நினைச்சோம் 2 kg of ஜீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம்னு, பட் 5 பாக்ஸ் தான் இருக்கு. அதனால 2 kg ல இருந்து 1/2 kg கட் பண்ணிட்டு 1.5 kg மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். சோ அதுக்கு மஷ்ரூம் ஓவனையும் வாஷ் பண்ணி சுத்தமா எடுத்துக்கலாம். இது வந்து 1க்கு 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுமே மஷ்ரூம் ஒவ்வொரு பீஸையும் 2 பீசஸா கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாம வந்து 2 kg of பிரியாணிக்கு ஏத்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம். 1 kg வெங்காயம் வெட்டி இருக்கோம். 1 kg தக்காளி தென் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா 5 பச்சை மிளகாய் சரிங்களா. பட் நம்ம ஆக்க போறது வந்து 1.5 kg தான். சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மசாலா கூட இருந்தா பிரியாணி இன்னும் டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும். அதனால worry பண்ணிக்கவேனா மசாலா கூட இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம் வந்து ஓவர் மஷ்ரூமும் இந்த ரெண்டு ரெண்டா இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா இது ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஜீரக சம்பா ரைஸ் தான் ஊற போட போறோம். 1.5 kg தண்ணி ஃபர்ஸ்ட் ஊற போட்டுருங்க. கொஞ்சம் ஊறினதும் ஈஸியா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் dry பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியிலே ஊற போடாம தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க அப்படினு சொல்ல வரேன். சரி இப்போ வந்து 1/2 லிட்டர் நெய் 1/2 லிட்டர் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்ல பொரிஞ்சு வரணும். வெங்காயம் இது வந்து நல்லா வதக்கிருக்கேன். நல்லா வதங்கணும். இந்த கலர் சேஞ்ச் ஆனாதான் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணிக்கு அந்த கலர் வரும். ஸோ அதனால் நம்ம ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு எப்படி நம்ம வதக்குறோமோ அட் சேம் ப்ராசஸ் தான் அதே மாதிரி இதிலையும் வதக்குறோம். நல்லா வதங்கி வந்த பிறகு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். நான் எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா 200 இஞ்சி 1/4 kg பூண்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த ரேஷியோவில் தான் நான் எப்போவுமே எடுப்போம் பிரியாணிக்கு. அதே அளவு தான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மிக்ஸையுமே இங்கே சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இங்கே ஆட் பண்ணியாச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த டைமில். ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வெட்டி வச்ச 1 kg ஆஃப் தக்காளி தென் கொத்தமல்லி தழை புதினா 1/1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு 1/1 ஆட் பண்ணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கின பிறகு ஃபர்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் சரிங்களா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் பூண்டு, அச்சப்பம் பார்த்தீங்களா, கரம் மசாலா அதான். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஆயிலில் வந்து அந்த கலர் தனியாக பிரிஞ்சு வரணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டர் தயிர் பேக்கெட் இதையும் எனக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை புதினா ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்ல ஒரு கொதி வந்துடணும். இதுலேயுமே ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கிட்ட மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணியும் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் பிரியாணி ரேஞ்சுக்கு தான் இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் ஒன் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி ஆக்குறோமோ அதே மெத்தடில் தான் எல்லா மசாலாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணோம். நிஜமாக சொல்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சூப்பராக வரும்ட்டு. ரியலாக சொல்கிறேன், செம்மையாக வந்துருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து நான் 1.5 கிலோக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். நம்ம எதில் அரிசியை வந்து எடுக்கிறோமோ அதே இதில் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 5 கப் ரைஸ்னால் 10 எடுக்கணும் தண்ணி, 10ல் 1 கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. ரைஸ் ஆட் பண்ணணும், நல்ல ஒரு கொதி வரணும். ரைஸும் சேர்ந்து தண்ணியில் நல்ல ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து மூடணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம். ஹை ஃப்ளேமில் வச்சதும் எடுத்து பார்த்துடணும் கரெக்டாக இருக்கா எல்லாமே அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்குன்னா ஓகே, சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம். இந்த மாதிரி கொதி வருது பார்த்திங்களா, இந்த டைமில் தான் நம்ம மூடணும். கொஞ்சோண்டு ஹீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடிடலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு திருப்பியும் லோ ஃப்ளேம் 10 நிமிஷம் வச்சிடலாம். சப்போஸ் தண்ணிருச்சுன்னா பேப்பர் வச்சு தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி காட்டன் துணி வச்சு தம் போடுங்க. தட்ஸ் இட், முடிஞ்சு மஷ்ரூம் பிரியாணி. எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஏங்க நான் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா இருக்கம்மா, சாட்சி பண்ணது நல்லா இருக்கம்மா, எப்படி இருக்கு? சூப்பரா? அனியோட சொல்லுங்க, சூப்பருங்களா? ஃபீட்பேக்லாம் பார்த்துருப்பீங்க, செம்மையான ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். வேறு என்ன உங்களுக்கு கேட்க போகிறேன் சொல்லுங்கள். சரி, அவ்வளோதாங்க, என் வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.